மற்ற தேசிய கட்சிகளுக்கும் பிஜேபிக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. என்ன அப்படின்னு சொன்னா, மற்ற கட்சிகள் எல்லாம் வந்து அப்படின்னு சொன்னா இந்தியா ஒரு நாடு அப்படிங்கறத ஏற்றுக்கொள்ளுது. ஆனா இந்தியா முழுவதும் ஒரே பண்பாடுங்கிறத ஏற்றுக்கொள்ளல. யூனிட்டி இன் டைவர்சிட்டி தான், பல மொழிகள் பல இனங்கள் இருக்கு அப்படிங்கறத அங்கீகரித்து தான் மற்ற தேசிய கட்சிகள் இயங்குகின்றன. ஆனா இந்துத்துவாங்கிறது ஒற்றை பண்பாட்டை பேசுகிறது. இந்த ஒற்றை பண்பாடு அப்படிங்கறது உண்மையா இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய சமயத்துக்கும் அவர்கள் சொல்லுகிற சமயத்துக்குமே வேறுபாடு உண்டு. இங்க தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றின்னு சொல்றான். காரணம், தென்னாட்டில் இருக்கிற சிவன் வேறு, வடநாட்டிலே இருக்கக்கூடிய ருத்ரன் வேறு, தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய முருகன் வேறு, வடநாடு சொல்லுகிற ஸ்கந்தன் வேறு, சைவ சித்தாந்தம் வேறு, வேதங்கள் சொல்லுகிற சித்தாந்தம் என்பது வேறு. ஆக அடிப்படையிலேயே பல வேறுபாடுகள் இருக்கிற போது நீங்கள் வந்து இந்துத்துவங்கிற பெயரில் ஒரு ஒற்றை பண்பாட்டை திணிப்பீர்களேயானால் அது வந்து இந்தியாவினுடைய ஒற்றுமைக்கு ஆபத்தாக வரும். இந்தியாங்கிறது யூனிட்டி டைவர்சிட்டி தான், எல்லாவற்றையும் அங்கீகரித்து தான் இருக்க வேண்டும். இந்துங்கிற வார்த்தையை இப்ப வந்த வார்த்தை தான். ஒரு 70-80 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த சேல் டீடு சொல்றோம் இல்லையா, விற்பனை ஆவணங்கள் அதெல்லாம் எடுத்து பாருங்க, ஒண்ணுல கூட இந்துங்கிற வார்த்தையே கிடையாது. சிவமதம் விஷ்ணு மதம் சொல்லுவோம், அப்படித்தான் இருந்தது. இது வந்து ஒரு அடையாளத்துக்காக எப்படி இந்தியா உருவானதோ அது போலவே இந்துங்கிறது ஒரு அடையாளம் கூட. இந்து இல்ல இவங்க கூட புத்த மதத்தை சீக்கியர்கள் மற்றவர்கள் எல்லாம் கூட இந்துங்கிறதெல்லாம் இன்னும் சொல்ல போறோம்னா, யார் கிறிஸ்டியன் இல்லையோ யார் வந்து முஸ்லீம் இல்லையோ அவர்கள் எல்லாம் இந்துக்கள்ங்கிறது தான். ஆனா இவங்க அப்படியெல்லாம் கூட பார்க்கல. அது மாத்திரமில்ல, இன்னும் எந்த அளவுக்கு மோசமா போயிருக்கிறார்கள்னா, பாபரி மசூதி விஷயத்தில் சங்கராச்சாரியார் தலையிட்டார் ஜெயேந்திரன். அப்ப என்ன தெரியுமா சொன்னார் ஜோஷி, இது வைணவர்களுடைய பிரச்சனை, உனக்கு என்ன இதுல வேலை இருக்கு, சைவர்களுக்கு என்ன வேலை இருக்கு. சைவர்களையும் சங்கராச்சாரியாருடைய சைவம்ங்கிறது வேற, சைவமே இல்ல அது வந்து அவர் ஒரு சுவார்த்த பிராமணர், அவங்களுடைய வழிபாட்டு முறையே வேற. தமிழ்நாட்டில் இருக்க சைவ சித்தாந்தத்தினுடைய வழிபாட்டு முறை தத்துவமே வேற. இப்படி பல விஷயங்கள் இருக்கிற போது இவங்க வந்து இந்துத்துவங்கிற ஒரு ஒற்றை பண்பாட்டை திணிக்கிற போது அது மோசமான விளைவுகள். இந்துத்துவ கொள்கை யாருது? கோட்சே. கோட்சே விடுங்க, கோட்சே போயாச்சு. இல்ல இல்ல ஐயோ அப்படி சொல்லாதீங்க, அது வந்து ரொம்ப லேசா. என்ன காந்தியடிகள் இப்படி கொலை செய்யப்பட்டா என்னைக்கோ நடந்தது பேசுறீங்களேன்றான். அதனுடைய அதுதான் பயப்படுறோம். அன்னைக்கு வெறும் காந்தியடிகளை கொலை செய்யறது மட்டும் இவருடைய நோக்கம் இல்ல. காந்தியடிகளை, பண்டிட் நேரு அவர்களை, வல்லபாய் பட்டேல் அவர்களை, அங்க மூணு பேர்ல பட்டேல மட்டும் விட்டுலாம் இவன் ரெண்டு பேரும் சேர்ந்து காலி பண்ணணும்னு பண்ணதுதான் அது. வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய திட்டமிட்டாருங்களா சொல்லிக்கிட்டோம், நீங்க சொல்றீங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. என்ன கேட்டீங்களா, இல்ல வல்லபாய் பட்டேல் அவருடைய கொள்கைகளை தான் இன்னைக்கு மோடி கடைபிடிக்கிறார். போதுமா, இந்தியாவினுடைய அடிப்படை குஜராத்ல சொல்றேன். காந்தியடிகள் கொலை வழக்கின் போது நடந்த குளறுபடிகள் நிறைய, அந்த குளறுபடிகள் அதுக்கு போவானா, ஏன்னா அது லேட் ஆகும். இவர் RSS இல்ல, எங்க இயக்கத்தை சாராதவர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. RSS தடை செய்யப்படுது. அவரு வந்து கோர்ட்ல நான் வந்து RSS இல்ல, நான் ஒரு தனி நபர், இப்ப இவர் சொன்ன மாதிரி அப்படின்னு சொன்னாரு. அப்ப இந்துத்துவ கொள்கையை கடைபிடிக்கிறேன். இந்துத்துவ கொள்கையை எழுதினவர் யாருன்னா VT சாவர்கர், விநாயக் தாமோதர் சாவர்கர், சாவர்கர் எழுதினார். அந்த சாவர்கர் யாருன்னா வீர சாவர்கர் சொல்லலாம். வீரர் இல்ல அவர், படுகோழை. பல தடவை எழுதி கொடுத்து மன்னிப்பு எழுதி கொடுத்துட்டு வெளியே பிரிட்டிஷ்யா. நம்ம ஊர்லயே இல்லையா அரசியல் சட்டத்தை கொளுத்துறேன்னு சொல்லிட்டு அது வெறும் பேப்பர் தான் சொல்லி நீங்க தட்டிக்க முடியாது சார். இல்லீங்க, அது பாருங்க, இதெல்லாம் வந்து மன்னிக்கலாங்க, இதெல்லாம் வந்து ஆழமா பார்க்க வேண்டிய விஷயம். நீங்க ஒரு அற்புதமான ஒரு ஓவமை சொன்னீங்க, நான் அதுக்காக தான் இதை சொல்லிக்கணும் வரேன். RSS சார்ந்தவர் அல்லன்னு இவர்கள் இப்ப சொல்றாங்க. இந்த தேசத்தின் தந்தையை கொலை பண்ண பிறகு, ஆனா அவன் தம்பி கோபால் கோச்சே மெட்ராஸ்க்கு வந்திருந்தார். நம்ம நடிகர் ஏராம் ஒரு படம் தரல, அவர் கூட்டிக்கின்னு வந்து விமர்சனம் தெரிஞ்சிருக்கு. கமலஹாசன் தெரியலங்கிறது நிறைய விஷயங்கள் பேரு ஞாபகம் வரல எனக்கு. ஆனாலும் அவர் வந்து பாத்துட்டு சொன்னார், நாங்க இப்படி இப்படிதான் சுடணும்னு பார்த்தோம், இப்படி இப்படிலாம் பண்ணோம், இப்படி மிஸ் ஆயிடுச்சு, இப்படி பண்ணிட்டோம். தம்பியை சொல்ற தம்பி கோபால் கோட்ஸ சொல்லிட்டு அவன் நூல் எழுதுனா, படம் இது பண்ணா, நாடகம் நடத்தினா, எல்லாம் பண்ணிட்டு அவர் சொன்னா, RSS இருந்து நாங்கள் விலகினோம் என்று யார் சொன்னதுன்னு கேட்டான்.
இல்ல அவ்வளவு தூரம் கூட போக வேண்டாம். ரொம்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, மகாத்மா காந்தி கொல்லப்பட்டதற்கு பிறகு ஆர் எஸ் எஸ் தடை செய்யப்பட்டது. தடை செய்ய ஏன் தடை செஞ்சாங்க? இல்லைங்க, தடை செய்யப்பட்டது ஒரு இயக்கம் தடை செய்யப்பட்டது. ஆனா எல்லா இடங்களிலும் தடை செய்யப்பட்டது. மோடி வெறும் முகமூடி, பின்னால் இருப்பது ஆர் எஸ் எஸ். இப்ப சொன்னார் சிகப்பு இந்து, வெள்ளை கிறிஸ்து, பச்சை முஸ்லீம். இத ஆர் எஸ் எஸ் பிஜேபியோ ஏற்றுக்கொண்டால் நோ பிரச்சனை. அவங்க ஏத்துக்கல, தேசிய குடி நோக்கங்களை ஏத்துக்கலங்கிறீங்களா? கிடையாது. இந்த தேசத்தின் விடுதலையை பெற்று தந்த போது அன்னைக்கு மிகப்பெரிய துக்கதினம் கொண்டாடினார்கள். கருப்பு கொடியும் காவி கொடியும் ஏற்றி வைத்து விட்டு 500 சேவாக்கள் எல்லாம் சுத்தி நின்று மாரடித்து அழுதாங்க. இந்த நாடு எங்கேயோ போய்விட்டதே அப்படின்னு கதறினாங்க. இந்த தேசத்தின் விடுதலையை ஏற்காதவர்கள். நீங்க சொல்றது நடந்திருக்கலாம், பல்லாண்டுகளுக்கு வரலாறு தாரு. வரலாறு எவ்வளவு வரலாறு என்னங்க வர? அன்னைக்கு ஏத்துக்கல, இன்னைக்கு ஏத்துக்கல.